ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் இதை பற்றி பார்க்க போறோம். சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி தோசைக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்துக்களும் வைட்டமின் டியும் அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டெய்லியுமே நம்ம ஒரு முட்டை சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் வந்து நல்ல கொழுப்பு சத்துக்களும் காணப்படுது. ஒரு மிக்சி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு வற்றல் சேர்த்துக்கிற போகிறோம். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 4 வந்து கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கல்பாசி சேர்த்துக்கிற போகிறோம், ஒரு அன்னாச்சிப்பூ, அப்புறம் கொஞ்சம் பட்டை 2 துண்டு சின்ன துண்டாக சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம ஒரு தேங்காய்ச்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சின்ன சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு பழுத்த தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக நம்மளால் நல்லா அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிரிஞ்சு இலையும், 2 கிராம்பு, ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கிற போகிறோம். சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம தாளிச்சு விட்டுக்கிற போகிறோம். இப்போ இதோட வந்து ஒரு கைப்பிடி வந்து நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிற போகிறோம். இப்போ இதோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி முட்டை ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்காண்டி. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கிற போகிறோம். இதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நாம் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் உள்ளே விடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா முட்டை வந்து கரைஞ்சி போயிடும். இதே மாதிரி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டைகளாக வந்து கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவையும் அடுத்து மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கிற போகிறோம். மொத்தம் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 4 முட்டையுமே இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எந்த எதுவுமே பண்ணாமல் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுக்கிற போகிறோம். சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் முட்டையை இந்த மாதிரி மறுபடி பெரட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக வெந்து கிடைக்கும். எல்லா முட்டைகளையுமே வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே மசால் செட் ஆகி உப்பு செட் ஆகி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 முட்டையுமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு நம்ம கொத்தமல்லி தழையோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம தூவி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே எந்த குழம்பு வச்சாலும் நம்ம உடனே வந்து சேர்வ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் டெய்லி ஒரு முட்டை நம்ம அவிச்சு சாப்பிட்டாலோ இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாலோ ரொம்ப நல்லது. நம்மளுடைய கண் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முட்டை வந்து நல்ல ஒரு பொருளாக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்புரை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த முட்டைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.